அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா? இன்னொரு அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாமா இல்லை தூக்கம் வருதா? ஆ, பேசலாமா? எப்படி, கன்வியூ பண்ணலாமா? இல்லை தூங்கலாம் சார் அப்படின்னா தூங்கிடலாம். ஓகேவா? இது நம்ம வீடு மாதிரி தான், ஓகேவா? அதனால் யாரும் வந்து ஏடா ராத்திரி உட்காந்துட்டு அப்போ ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என்ன அப்படி இருந்தால் சும்மா ஃப்ரீயாக பேசுங்க, சரியா? சரி, இப்போது ஜியோமினி சொன்னதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நானும் அதே மாதிரி தான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாமே, சரிங்களா? சரி, இப்போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்களாக இருக்கும்போது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஒரு 14-15 வயசு ஆனதுக்கு பிறகு தான் நமக்கு கோபம் வருது, பயம் வருது, எதிர்மறையான எண்ண உணர்வுகள் வருது. நமக்கு வர்ற எண்ண உணர்வு நமக்கே பிடிக்கலை. அந்த மாதிரிலாம் இருக்கிறது எப்போ தோன்றுறது, எப்போ நமக்கு வர தெரியுது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 16, இந்த அடல்ட்ரேஷன் வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, பசங்களுக்கு வயது வந்த பருவம்னு சொல்லுவாங்க, பிள்ளைங்க பூ பெய்துறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிக்கு அப்புறம் தான் நமக்கு இதே முதல்ல தெரியும். அதுக்கு முன்னெல்லாம் நம்ம என்ன, குழந்தைகள். அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க எதையுமே மனசில் சுமக்கிறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக அவங்க இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த நமக்கு வர்ற எதிர்மறையான உணர்வு, பயம், பயத்தில் அப்படியே நீடிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா மரண பயம் ஆகிடுது. எதிர்காலத்தில் என்ன ஆயிருமோன்னு ஒரு பயம் வருது. பயத்தில் இப்படிலாம் இருக்குதா இல்லையா? பயம்னு மொட்டையாக பயம்னு சொல்கிறோம். கனவு பயமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று ஆயிருமோன்னு ஒரு பயம் வருது. உடம்பு சரியில்லை நமக்கு வந்து மரணம் ஆயிருமோன்னு பயம் வருது. எதிர்காலத்தில் எப்படி இந்த குடும்பத்தெல்லாம் காப்பாற்றி பிள்ளையெல்லாம் பண்ணி என்ன கொண்டு போய் எப்படி செய்ய போகிறோமோன்னு பயங்கள், இப்படி எத்தனையோ பயம் இருக்குதா இல்லையா எல்லாமே. ஆனால் அதுக்கெல்லாம் பேஸு பயம்னு சொல்கிறோம். எதிர்மறை என்னம்னா தெரியுமில்ல, போகிறவங்க நல்லபடியாக வந்து சேருவாங்களா, வரமாட்டாங்களா, ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, என்ன ஆகிடுமோ, இப்படி எத்தனை நெகட்டிவ் இமோஷன் இருக்குதா இல்லையா. இப்போது பையன் வந்து சொல்லிட்டு போகிறான், டைம் ஆச்சு வரல, என்ன ஆயிடுவோன்னு தெரியலையே, டைமுக்கு வர வேண்டியும் வரலையே, பிள்ளைங்க போச்சே வரலையே, எத்தனையோ விஷயம் நம்ம கேட்குறோம், நியூஸ் பேப்பரில் படிக்கணும், இதெல்லாம் நமக்கு என்னத்தை தோன்றுவிக்குது? எதிர்மறையான பயத்தை கொடுக்குது. எதிர்மறையான என்ன, இப்போ நம்ம வீட்லேயும் நம்ம பிள்ளைங்களை வச்சுருக்குறோம், குழந்தைங்களை அனுப்புகிறோம், வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, ஒய்ஃப் போகிறாங்க, வெளில போகிறாங்க, வராங்க, நமக்கு என்ன தோணுது? டைமுக்கு வர வேண்டியதுங்க வரலைன்னா என்ன ஆகுது? பயம் எல்லாமே வந்துடுது. இது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே வர்றது நமக்கே பிடிக்கலை ஒரு கட்டத்துக்கு மேலே. கோபம் அதே மாதிரி, ஒருத்தர் நடந்துக்கிறது பிடிக்கலன்னா என்னது, சட்டுன்னு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிடுறோம், வார்த்தையை கட கட கடன்னு எல்லாம் கொட்டி முடிச்சு வாட்டி இன்னும் கூட கொஞ்சம் நிதானித்து பேசிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு நம்மளை நாமளே நினைக்கிறோம். நினைக்கிறோமோ நினைக்கலையா, எல்லாருமே அந்த மாதிரி நடந்துக்கிறோம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்குது, ஓகேவா? இப்போது இதையெல்லாம் வந்து நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு முயற்சியும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் வந்திருக்கிறவங்களாம் யாரும் தெரியாதவர்கள் கிடையாது, எல்லாமே ஆன்மீகத்தில் ஒவ்வொரு முயற்சி எடுத்துருக்கிறீங்க, எடுத்துருக்கீங்க தானே எல்லாருமே. எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, தியானம் பண்ணியிருப்பீங்க, மனசுக்கான பயிற்சி செஞ்சுருப்பீங்க, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், அதாவது மனசை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இதுவரை ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்களா? எடுத்துருக்க மாட்டீங்க. எல்லாருமே ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுருப்பீங்க. இப்போது நம்ம ஏன் அப்படி செய்கிறோங்கிறதுக்கு நமக்கு இதுவரை சொல்லப்பட்டது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த ஆன்மீக அமைப்பு வேணாலும் போங்க, போன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, யோகாசனம் இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்லித்தராங்கன்னு வச்சுங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் செஞ்ச உடனே என்ன ஆகும், உடம்பு ஆக்டிவ் ஆகிடும். அது எல்லாருமே உணர்ந்துருக்கிறீங்களா? போன உடனே ஏதோ ஒரு சென்டருக்கு எங்கே போய், நான் சொல்கிறது இந்த சென்டர் சொல்ல, எந்த ஆன்மீக அமைப்புக்கு போனீங்கனாலும் போனோடனே அவங்க ஏதோ ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே என்ன ஆகிடுது, உடம்பு இருக்கிற நிலையை விட ஒரு நல்லா இருக்குதுங்கிறத எல்லாருமே ஒரு 15 நாள் 1 மாதத்தில் ஃபீல் பண்ணிடுறீங்க. ஓ பரவாயில்ல அப்பா, ஒரு நமக்கே தெரியுது நம்ம இருந்ததுக்கும் இப்போ ரெண்டாவது வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி என்ன பண்ணுறோம், மனசுக்கும் நம்ம ஒரு முயற்சி பண்ணிடலாம், முயற்சி பண்ணி உடம்பு வகையில் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மனசுலையும் சரி பண்ணிட்டால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம். மனசுக்கு எஃபர்ட் எடுத்தோம், மனசில் ரிசல்ட் வந்துச்சா?
இப்போ இதான் கேள்வி. ஒரு மாதம் ரெண்டு மாதம் உடம்புக்கு செஞ்சோம், ரிசல்ட் கிடச்சிச்சு, ஹாப்பி, ரைட்டு, அது இன்றைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்லாயிருக்கிறோம், உடம்பு ரீதியாக நல்லாயிருக்கிறோம். ஓகே, மனசுக்கு இதேமாதிரி நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கல்ல, மனசில் அது மாதிரி உடம்பில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி மனசில் ஒரு அப்பா ஒரு கிளியராக இருக்கிறம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுதா? அதான் இல்லை இல்லை நான் கே அது ரைட்டு, மாறிக்கிட்டே இருக்குதுங்கிறது ரைட்டு. நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ உடலில் நீங்கள் ஒரு பயிற்சி செஞ்சீங்க, ஒரு மாறுதல் கிடச்சிது, ஒரு ரிசல்ட் கிடச்சிது, நல்லா இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. மனசில் அதே மாதிரி எஃபர்ட் எடுக்கிறீங்க, வருந்துச்சா, ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சா, நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறேன்ப்பா, சந்தேகமே இல்லை, தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுதா? நான் நல்லா இருக்கிறேன்னு உங்களை இப்போ உடல் ரீதியாக நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல, அது மாதிரி மனோ ரீதியாக நான் நல்லா இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு உங்களால் சொல்லிக்க முடியுதா? இல்லை நீடிக்கலனாவே அது கம்மின்னு தானே அர்த்தம். இல்லை சார், அதாவது அதாவது நான் சொல்கிறது கிடைக்கலன்னு சொல்லலை, நான் சொல்கிறது மீனிங் வந்து கிடைக்கலன்னா அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக, இப்போ உடல் ரீதியாக நீங்கள் ஒரு சந்தேகம் இல்லாமல் நல்லா ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறீங்க சார். ஒரு 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 பர்சன்டேஜ் அளவில் ஒரு பார்ட்லி ஒரு 25% வருன்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்க, ஆனால் 25% வந்து முழுமை கிடையாது. ஓகேங்களா? அப்போது இங்கே எங்கேயோ ஒரு ஃபிசிக், அதாவது வந்து ஸ்தூலம்னு சொல்லுவாங்க, உடலுங்கிறது கண்ணுக்கு தெரிகிற விஷயம். உடல் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? மனசு, மனதுங்கிறது உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ உடலில் வந்து நம்ம எடுத்துவோம், நமக்கு இருக்கிறது வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்துலேருந்தே போவோம், தெரியாத விஷயத்தெல்லாம் விட்டுறலாம், ஆன்மா அது இது அதெல்லாத்தையும் விட்டுறலாம், மெய்ப்பொருள் இதெல்லாம் விட்டுறலாம். சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போய் பயணம் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் உடம்பு இருக்கிறது தெரியுமா தெரியாதா? உடம்போட இயக்கம் என்ன? உடம்பு வந்து ரெண்டு வகையாக இயங்குது. ஒன்று வந்து நம்ம உள்ள அக உறுப்புகள் இயக்கம்னு ஒன்று இருக்குது, இருதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம், சிறுநீரகம், இப்படின்னு உடலுக்குள்ளே இருக்கிற இது இயங்குது இல்லை, இதெல்லாம் நீங்கள் இயக்குறீங்களா தானாக இயங்குதா? இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லையே. பிறந்ததுலேருந்து கடைசி வரல என்னாவது இது நான் ஸ்டாப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குதா இல்லையா? இதுக்கு ஏதாவது நீங்கள் எஃபோர்ட் பண்ணுறீங்களா, முயற்சி செய்கிறீர்களா? சரி, நீங்கள் இப்போ வந்து நான் இப்போ உட்காந்துருக்குறேன், என் ஹார்ட்கிட்ட சொல்கிறேன், சும்மா தளர்வாக தான் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிரு, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கணும்னு சொன்னால் என்னுடைய இதயம் கேட்குமா நான் சொல்கிறத? உங்களுடைய கட்டளைகளையோ ரூல்ஸையோ எதையாச்சும் உங்கள் அக உறுப்புகள் கேட்குமா? நீங்கள் என்ன சொன்னாலும் அது என்ன, அது அது போக்கில் தன்னால் செயல்படும். புரியுதுங்களா? இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இன்னொரு இயக்கம் இருக்குது, இன்னொரு இயக்கம் என்ன? புற இயக்கம். காத்தால் நம்ம எழுந்திரிக்கிறோமா, ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது நாம்ளாக செய்கிறதா தானாக நடக்கிறதா? டாய்லெட் போகிறதில் ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரையிலும் நம்ம செய்கிற அத்தனை வேலைகளும் என்ன, அதெல்லாம் தானாக நடக்கிறது இல்லை. பல் விளக்கணும், சாப்பிடணும், ஆஃபீஸுக்கு போகணும், இதெல்லாம் வேலைலாம் பார்க்குறோமில்ல, இதெல்லாம் ஒரு இயக்கம் என்னது? கை காலில் பயன்படுத்திக்கிறோம், சைக்கிள் மிதிக்கிறோம், வண்டி ஓட்டுறோம், கார் டிரைவ் பண்ணுறோம், இதெல்லாம் எதை இது வந்து வெளியில் செய்கிற வேலை. புரியுதா? அதான் இல்லை இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சொல்கிறோம், கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது தான், தானாக போச்சுன்னா கட்டுப்படுத்தி நம்ம சரியில்லைன்னு அர்த்தம், வேறு ஏதோ பிரச்சனையும் ஆகிட்டோம்னா தான் அப்படி போகுதுன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? நம்ம உடலோட அக உறுப்புகளின் இயக்கம் எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நாமளாக செய்கிற இயக்கங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரியுதில்ல, ரெண்டு வேறுபடுத்தி சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று நாமளாக செய்கிறது, ஒன்று வந்து அதுவாக நடக்கிறது. புரிஞ்சுதா? இது மன உடம்புக்கு மட்டும்தானா? அடுத்த கேள்வி. அது புரிஞ்சிச்சு, இது நல்லா ஈஸியாக புரியுது தானே? சரி, இதே மாதிரி தான் மனசுலையும் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் இல்லை. இப்போ நம்ம போய் நம்ம இருதய ஓட்டலையோ ரத்த ஓட்டத்துலையோ நம்ம போய் சண்டை போடுவோமா? சண்டை போட்டால் தான் அதை கேட்குமா? கேட்காது. அது அது போக்கில் தான் செயல்படும். அது மாதிரி மனசுலையும் ரெண்டு பகுதி இருக்குது. எப்படி சார் ரெண்டு பகுதி? உங்களுக்கு ரெண்டு பகுதினா என்னன்னு தெரியுதா? இப்போ உடலில் ரெண்டு பகுதி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ அதில் எப்படினாலும் உங்களுக்கு எது தானாக நடக்குது, எது நாமளாக செய்கிறங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இல்லாமல் தெரியுது இல்லை.
அது மாதிரி மனசுலேயும் ரெண்டு பகுதி இருக்குது. அந்த சந்தேகம் கிளியர் ஆகிடுச்சுன்னா வேலையை ஃபினிஷ்டு. எங்கே இப்போ உடல் அக உறுப்புகள் இயக்கத்தில் நமக்கு ஏதாவது வேலை இருக்கா? அங்கே எதாவது முயற்சி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால்? பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. அது மாதிரி மனசோட இயக்கத்தில் ரெண்டு பகுதி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? சரி. இப்போ மனசுலேயுமே வந்து எப்படி நம்ம உடலில் வந்து அக உறுப்புகள் இயங்குது இல்லையா, அது மாதிரி மனசுக்குள்ளே இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. உட்காந்துருக்கும்போது 10 மணிக்கு முடிச்சுருவாரா இல்லை 10:45 மூணு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிங்க. சும்மா ஒரு கேஷுவலாக சொல்கிறேன். 10 மணிக்கெலாம் முடிச்சுருவாங்களா இல்லை 10:45 இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்குள்ளே இந்த எண்ணம் வருது. இதை நீங்கள் விரும்பி கொண்டு வந்தீங்களா? தானாக வந்துச்சா? தானாக வந்துச்சு. இதுக்கு நீங்கள் எதாவது எஃபர்ட் போட்டிங்களா? இது இது இதுக்கு வந்து இது உங்கள் முயற்சியினால் வந்ததா, முயற்சி இல்லாமல் வந்ததா? முயற்சி இல்லாமல். எப்படி அக உறுப்பு இயங்குதோ அது மாதிரி உங்களுக்குள்ளே இந்த எண்ணம் தானாக வருது. 10 மணிக்கு முடிப்பாங்களா 10:45 முடிப்பாங்களான்னு ஒரு எண்ணம் வருது. அதை பற்றி தேவையில்லை. உடனே நீங்கள் என்ன பண்ணுறது அடுத்தது? அதோட அதை வந்து விடாமல் என்ன பண்ணுறோம்? வந்தவுடனே ஃபோன் எடுத்து 9:45 திரும்பியும் பார்க்க முடியாது. திரும்பி பார்த்தா வேறு டைமை பார்க்குறாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி ஃபோனில் எதையோ ஒன்று பார்க்குற மாதிரி அவங்களுக்கு 9:45 இன்னும் கால் மணி நேரம் ஆகும் போல் தூங்கலான்னு பார்த்தா ஒன்றும் விடுற மாதிரி தெரில. இப்படின்னு அது சம்மந்தமாக நாம்ளாக யோசிக்கிறோம்னா அதுக்கு பேர் என்ன? புரியுதுங்களா? முதல் இல்லை, நாம் அதப்போ நம்ம தான் இப்போ தான் வந்துட்டு அதில் நம்ம முடிச்சிட 10:45 போகலான்னு முடிவு பண்ணிட்டோம்னா எதை பற்றி யோசிப்பீங்க? தூங்கலான்னு முடிவு பண்ணி, அதாவது நம்ம இதை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு என்ன, அதாவது இந்த ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு வந்துச்சு இப்போ என்னன்னு, 8:30 முடிப்பாங்கங்கிற மட்டும் ஒரு அது மட்டும்தான் நேச்சுரலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறதெல்லாம் எது? நேச்சர் கிடையாது. நம்ம வந்த தாட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்த தாட்டு மேலே உங்களுடைய அறிவை வச்சு செயல்படுத்துகிறீங்க. அது அதை டெவலப் பண்ணுறது யார்? உங்களுடைய அறிவு பகுதி. புரியுதுங்களா? தானாக வர்றதுக்கு பேர் என்ன? தாட், எண்ணம் அப்படின்னு அதுக்கு பேர். வந்த எண்ணத்து மேலே நாம்ளா சிந்திக்கிறது டெவலப் பண்ணுறதுக்கு பேர் என்ன? பேர் திங்கிங். தாட்டுக்கு நம்ம முயற்சிக்கு வேலையே கிடையாது. திங்கிங்கு நம்மளாக செய்கிறது. ஓகேங்களா? நம்மளாக செய்கிறத நிறுத்தலாம். தாட் வரதை நிறுத்த முடியுமா? அக உறுப்புகள் இயக்கத்தை நிறுத்த முடியுமா? சரி பண்ண முடியுமா? அப்போ தாட்டை நிறுத்தணும்னு நம்ம நினைக்கிறது என்னைக்காச்சும் நடக்குமா? நாம் என்ன பண்ணிக்கிட்டுருக்குறோம்? எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் அப்படின்னு தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். என்றைக்காச்சும் அது நடக்குமா? தாட்டுக்கிட்ட சண்டை போடுறதும் என்னுடைய இருதயத்துக்கிட்ட சண்டை போடுறதும் ஒன்றா வேறு வேறையா? ரெண்டும் ஒன்று தானே. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? உங்களுக்கு பயம் வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது, எது எல்லாமே என்ன? ஒரு தாட்டு, ஒரு எண்ணம், உணர்வுன்னு வச்சுக்கிங்க. அதை வரக்கூடாதுன்னு சண்டை போடுறதுங்கிறதும் உங்கள் இதயத்துக்கிட்ட சண்டை போடுறதுங்கிறதும் ஒன்றா வேறு வேறா? ஒன்று தானே. புரிஞ்சுதான்? சரி. இப்போ வந்து இதை வந்து இன்னொரு இதையே நான் வந்து ஒரு கதையாக சொல்லி சொன்னேன்னா எங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியுங்கிறதுக்கு நான் இப்போ அடுத்த ஸ்டெப் சொல்ல போகிறேன். சரியா? ஒரு ராஜா இருந்தார். கதையை நல்லா கவனிக்கணும். கவனித்த வாட்டி அதில் இப்போ ஒரு 2-3 கேள்வி கேட்பேன், அதில் நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லணும். சரியா? கூர்ந்து தயவு செஞ்சு கதையை கவனமாக கேளுங்க. என்ன? ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து அவருக்கு வந்து நிறைய சின்ன சின்ன நாடுகளை அவர் கண்ட்ரோலில் கையில் வச்சுருந்தார். ஒரு 5-6 நாடு. அந்த ராஜாவுக்கு வேட்டைக்கு போகிறதுனா ரொம்ப விருப்பம், ஹண்டிங். அவர் என்ன பண்ணுவார்? வேட்டைக்கு போகும்போது அவருடைய ஒரு நாய் ஒன்று, வேட்டை நாயை கூட கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது அந்த நாயை கூட்டிட்டு போகும்போது என்னாச்சுன்னா, ராஜா வந்து மானுக்கு குறி வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு பாம்பு மரத்துலேருந்து இறங்கிது. இதை அந்த நாய் பார்த்து டக்குன்னு அட்டாக் பண்ணி அந்த பாம்பை தூக்கி கிடாசிடுது. இந்த மாதிரி வந்து ராஜாவை ஒரு 2-3 சிக்கலான சுச்சுவேஷனில் ராஜாவோட உயிரை அந்த நாய் வந்து காப்பாற்றுது. இது அதனுடைய விசுவாசம் வந்து ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. என்ன பண்ணுறாரு? நாயை கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு? நம்ம நாட்டில் இதுவரையிலும்
பட்டத்து யானை உண்டு, பட்டத்து குதிரை உண்டு, பட்டத்து நாயின்னு எதுவும் இல்லை, இன்னையிலிருந்து நீ பட்டத்து நாய் என்று அழைக்கப்படுவாய்னு சொல்லி அதுக்கு ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினர்ஸ்னு சொல்லுவாங்க. டாக்குக்கு ட்ரெயினர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஸ்கில் ட்ரெயினர்ஸை அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த நாயை பக்காவாக டெவலப் பண்ணு, அறிவு நுட்பத்தை இன்னும் நல்லா வளர்த்தி விடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாய். அவரும் என்ன பண்ணுறாங்க, பாகுபலி படம் பார்த்தீங்களா, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா? அதில் அந்த வியூகம் வச்சு எதிர்நாட்டை அட்டாக் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வேல் வியூகம், ஏதோ ஒரு கழுகு வியூகம் அப்படி, திரிசூல வியூகம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அது என்னென்னா, அந்த போர் எப்படி செய்ய போகிறோங்கிற பேட்டர்ன் அமைப்புக்கு தான் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அந்த பாருங்கள், வேல் மாதிரி வச்சு முதல்ல சோல்ஜர் போகணும், பின்னாடி இவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கு இந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்தோன்னே இந்த நாய் என்ன பண்ணுது, ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜாவே போருக்கு போகாமல் தளபதிக்கு பதில் அந்த நாயவே என்ன பண்ணுறாரு, நீ போய் அந்த நாட்டை போயிட்டு வந்துருனா இந்த நாயே போய் என்ன பண்ணிட்டோம், வியூகம் அமைச்சு சின்ன நாடெல்லாம் என்ன போயிடுது, தூக்கிட்டு அதுவே வந்துடுற அளவுக்கு இந்த நாய் ஸ்கில் டெவலப், அறிவு என்ன ஆயிடுச்சு, நல்லா பல மடங்கு வளர்ந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான டாக் ஆகிடுச்சு. அப்படின்னா புரியுது இல்லை, ரொம்ப மதிநுட்பத்தில் ரொம்ப பவர்ஃபுல் டாக் ஆகிடுச்சு. ராஜா என்ன பண்ணுறாரு, ராணிக்கு, ராஜாவுக்கு ராணிக்கு ஒரு 25வது திருமண நாள் பரிசாக ராணிக்காக ஒரு கண்ணாடி மாளிகையை பரிசு கொடுக்கணும்னு ராஜா விரும்பி கட்டிக்கிட்டு இருக்கிறார். கண்ணாடி மாளிகைன்னா கிளாஸ் ஹவுஸ் எல்லாம் போயிருக்கிறீங்களா, கண்ணாடி மாளிகைக்குள்ளே போயிருக்கிறீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை தவிர வேறு எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக. கண்ணாடினா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிரர் கண்ணாடி இருக்குது இல்லை, அந்த மாதிரி அந்த பேலஸு கம்ப்ளீட்டாக கட்டி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. முடிவில் ஓப்பனிங்கான வேலையை லாஸ்ட்டு தருணத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாய் என்ன பண்ணுது, இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி மாலைக்குள்ளே எகிரி குச்சி போகுது. இது வெளியிருந்த காவலாளிங்க உள்ளே யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு கண்ணாடி மாளிகை கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. உள்ளே வந்து வேட்டை நாய் மட்டும் தனியாக இருக்குது, மீதி சுற்றி இருக்கிறது பூரா என்ன கிளாஸ், நாய் அதுவரையிலும் கண்ணாடியை பார்த்ததே கிடையாது. சரியா, நாய்க்கு உள்ளே போனவுடனே பெரிய அதிர்ச்சி, என்னடா உள்ளே இத்தனை வேட்டை நாய் இங்கே இருக்குதுன்னு சொல்லி நாய் பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு. டென்ஷன் ஆகி உள்ளே இத்தனை வேட்டை நாய் இருக்குதேன்னு சொல்லி, இது வேலை என்ன ஆயிடுச்சு, இதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, பாகுபலி அளவுக்கு போய் அட்டாக் பண்ணுற அளவுக்கு இதுக்கு மண்டை சரியான பவர், என்ன பண்ணுச்சு, அத்தனை நாயும் விடுறதில்லன்னு சொல்லி என்ன பண்ணுது, கொலை கொலை கொலைன்னு குலைச்சி தள்ளுது. குலைக்க குலைக்க என்னாவது, அந்த ஆண்டு இருக்கிற கண்ணாடியில் தெரியல 100 நாய் என்ன பண்ணுது, 100 குலைக்குது. நாய்க்கு பயமே ஆயிடுச்சு, ஏடா இது நாம் குலைச்சா 100 சேர்ந்து குலைக்குதுன்னு ஆகிட்டு, இப்படி தான் கண்ணாடினா இப்படி கிட்ட போனால் அதுவும் கிட்ட வருது, இன்னும் பயந்துக்குது, ஐயோ என்ன எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி பயந்துக்குது. இருந்தாலும் தான் இத்தனை நாட்டெல்லாம் பிடிச்சிருக்கிற நாம் வந்து பயப்படலாமான்னு விடாமல் இதோடைய எஃபெக்ட் சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி குலைக்கிறதில் கற்று கற்றுன்னு கற்றுது. எவ்வளோ குலைக்க முடியுமோ அவ்வளோ குலைக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, முடியல இல்லை, தொண்டை கிழிஞ்சு ரத்தம் வருது. ஓகே, அப்பையும் அதால் என்ன பண்ண முடியல, ஒன்றும் அங்கே செய்ய முடியல, ஏன்னா சுற்றியும் 100 நாய் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அப்படியே வந்து தொப்புன்னு மயங்கி விழுந்துருச்சு. ஓகேவா, ஒரு 2-3 மணி நேரம் அன்கான்சியஸுக்கே போயிடுச்சு. அப்புறம் மெல்ல ஒரு 3-4 நேரம் கழித்து மெல்ல லைட்டாக முழித்து பார்க்குது. அப்படியே கண்ணாடி அப்படி சோகமாக பார்த்தா கண்ணாடியில் இருக்கிற நாய் எப்படி பார்க்கும், கண்ணாடியில் இருக்கிற நாயும் சோகமாக பார்க்குது. அப்போ நாய்க்கு ஒரு டவுட் வருது, என்னடா முத நாம் குலைச்சோம் வேகமாக குலைச்சிச்சு, இப்போ அது கூட சோகமாக இருக்குதுன்னு ஒரு யோசித்து பார்க்குற மாதிரி பார்க்குது. சரின்ட்டு அப்புறம் அப்படி திரும்பி போனால் கண்ணாடியில் இருக்கிறதுன்னு திரும்புது. ஓ, இப்போ நம்ம செய்கிற மாதிரி தான் அங்கே ஏதோ ரிஃப்ளெக்ஷன் வருது போல் அப்படின்னு நாய் முத முறையாக அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குது. அப்புறம் என்ன பண்ணுது, எழுந்திரிச்சு முதல்ல இப்படி நடந்து பார்க்குது. கண்ணாடில் இருக்கிற அத்தனவமும் இந்தா நடக்குது, எகைன் திரும்பி இந்தா நடந்தாலும் இந்தா நடக்குது. இருந்தாலும் ஒரு குலைச்சி பார்த்துக்குவோமா அப்படி ஒரு டெஸ்ட்டுக்கு அப்படி ஒரு லோ அப்படின்னா கண்ணாடில் இருக்கிற 100 நாயும் குலைக்குது. ஓஹோ, இது நம்மளுடைய நாம் என்ன பண்ணுறோமோ
அது அப்படியே தானே பண்ண மாட்டிருக்குது. இந்த நூறும் நம்ம ஒன்றோட பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத நாய் புரிஞ்சுக்கிச்சு. கதை புரியுதா? கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். நல்லா தயவு செஞ்சு நல்லா கவனமாக கேளுங்க. அடுத்தது கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். நாய் வந்து கண்ணாடியில் தெரிகிற உருவம் தன்னுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு நாய் தெரிஞ்சுக்கிச்சு. நூறு பிரதிபலிப்புமே என்ன, ஒரே நாயோட நூறு பிரதிபலிப்பு தான் நாய் புரிஞ்சுக்கிச்சு. இப்போ வந்து இனி அந்த கண்ணாடியை பார்த்து கத்துறது வேஸ்ட் அப்படின்னு நாய் புரிஞ்சிச்சு. புரிஞ்சிடுச்சா? இனிமேல் கத்துணுமா? கத்த தேவையில்லை. சரி, இனிமேல் என்ன பண்ணலாம், நமக்கு வேலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கதவை திறந்தால் நம்ம வெளில போயிடலாம். இவ்வளோதான் கதவு பூட்டிருக்குது. நேராக கதவு கிட்ட வந்துச்சு, கப்புன்னு உட்காந்துருச்சு, படுத்துச்சு. எப்போ கதவை திறக்கிறாங்களோ அப்போ நாம் வெளியே ஓடிடலான்னு ஓட்டிடுச்சு. கதை புரிஞ்சுதா? கேள்வி ஆரம்பிக்கலாமா? நாய் யார்? வரேன் வரிசையாக வரேன். நாய் யார்? கண்ணாடி நான் என்ன? கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம்னா என்ன? நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு? திரும்ப ஏன் போய் அமைதியாக படுத்துச்சு? மொத்தம் அஞ்சு கேள்வி. ஓகேவா? கதையை நல்லா தெளிவாக கேட்டீங்க தானே? யாருக்கும் டவுட் இல்லையே? கதையில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அப்புறம் தான் நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். கதை தெளிவாக புரிஞ்சுதா புரியலையா? கதை தெளிவாக புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? கதையிலே ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை தானே? நாய்னா யார்? நம்ம தான் நாய். என்னங்க நாயின்னு சொல்கிறீங்க நீங்கள்? அதுங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கங்க. நான் நாயின்னு சொல்கிறேன்னு அப்படி எடுத்துக்கூடாது. ஒரு கதை மூலிமா நாம் என்ன விஷயங்கிறத எப்படி இந்த உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வழிமுறைக்காக இதை சொல்ல வரேன். சரிதா? நாய் தான் நாம், கண்ணாடி தான் என்ன, நம்மளுடைய மனசு. சரியா? கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம் நாயோட ரிஃப்ளெக்ஷன் தான் என்னது, நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள். இதெல்லாம் என்ன வெவ்வேறையாக தெரிஞ்சாலும் எதுக்கு ஏற்பட்டது? ஒரே நாய்க்கு ஏற்பட்டது தான். கோபமாக சொல்லலாம், பயம்னு சொல்லலாம், வெறுப்புன்னு சொல்லலாம், கவலைன்னு சொல்லலாம், பொறாமைன்னு சொல்லலாம், காமம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. அதெல்லாம் ஒரே நாய்க்கு ஏற்பட்ட நூறு பிரதிபலிப்பும் ஒரே நாயோட தோற்றம். புரியுதா? இது புரிஞ்சுதா? நாய் இப்போ என்ன கண்டுபிடிச்சிச்சு? அது தெரியாமல் நாய் கண் முதல்ல என்ன பண்ணிச்சு? கத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆகி மயங்கி உளுந்து 3-4 மணி நேரம் அன்கான்சியஸ் ஆகிடுச்சு. நாம் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பயத்துக்கும் கோபத்துக்கும் பொறாமைக்கும் வருத்தத்துக்கும் எத்தனையோ நாள் சரி பண்ணணும் போராடி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டிருக்கோமா படலையா? நம்ம எனர்ஜியை எவ்வளோ நாள் அதுக்கே செலவு பண்ணி ட்ரையாகி கீழே உளுந்துருக்கோமா இல்லையா? ஆ, இல்லை, அதுதான் சொல்கிறேன். எல்லாருமே இந்த சம்பவத்தை நம்ம சந்திச்சிக்காமல் இருந்திருக்க மாட்டோம். ஆயிருக்கோமா ஆயிருக்கலையா? ஆயிருக்கோம், கரெக்ட். இப்போது அதுக்கப்புறம் நாய் மாதிரி நாமளும் ரொம்ப ட்ரை பண்ணி எனர்ஜியெல்லாம் ட்ரைன் ஆகி கீழே உளுந்தோம், உளுந்து தொலைவிட்டே இருக்கிறோம் இடம் தெரியாமல். இப்போ நம்ம ஒரு விடையை கண்டுபிடிக்க போகிறோம். நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு? கரெக்டு. அங்கே கத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அதை கத்துறதுனால யாருக்கு லாஸு? அது மாதிரி என்னுடைய எண்ண உணர்வுகளை வரலாம் வரக்கூடாதுன்னு சண்டை போடுறதுனால யாருக்கு லாஸ்? போறான்னா என்ன ஆகும்? தொண்டை கிளியும் ரத்தம் வரும். போடணுமா? போட தேவையில்லையா? நம்முடைய எண்ண உணர்வுகளை நாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நாய் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? அப்புறம் என்ன செஞ்சிச்சு? கதவை திறந்தா வெளியே போயிடலாங்கிறது என்ன, புறத்தில் ஏதாவது புறத்தில் வேலை இருந்தால் வேலை பார்க்கலாம். சப்போஸ் வேலையே இல்லை, என்ன பண்ணலாம்? சும்மா உட்கா படுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். கதை புரிந்ததா? இப்போ இந்த கதையை நீங்கள் நல்லா இப்போ என்னன்னா, இப்போ 10வது போது நம்ம முடிச்சிருவேன், பத்தேகளுக்கெல்லாம் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க.
இந்த கதையை நீங்கள் என்ன பண்ணணும்னா, போய் தயவு செஞ்சு செல்ஃபோனை யாரும் தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க. தினமே அதை தான் தொட்டுக்கிட்டுருக்கோம், போதும். இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு நாளைக்கு அதெல்லாம் வேண்டாம். அதுக்காக தான் அப்படி தான் தவறே கிடைக்கூடாது. போய் இருந்தாலும் மேலே மொட்டை மேலாம் போய் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் அதனால் ரெண்டு நாளைக்கு அது வேண்டாம். கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளவோ பிஸி ஷெட்யூலில், எவ்வளவோ வேலைக்கு மத்தியில் ஒரு நல்ல உயர்ந்த விஷயத்தை நோக்கி சிந்தித்து இங்கே வந்திருக்கிறீங்க. இங்கே வந்தும் எதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேணாம், பழைய திருப்பி திருப்பி அந்த பழைய வேலையை விட்டுறலாம். ஒரு நான் ரொம்ப நாளைக்கு கூட சொல்லுவேன், ரெண்டு நாளைக்காவது விட்டுட்டு ரன்னாலும் இந்த விஷயத்தில் மட்டும் மூழ்கி டீப்பாக கவனிங்கன்னு சொல்லி சொல்ல வரேன். புரியுதா? இப்போ நம்ம மனசில் நமக்கு வேலையே இல்லைன்றது புரிஞ்சுதா? புரியலையா? ஆமாம். ஆ, எஸ், அது நாளைக்கு கதை சொல்ல போகிறோம். அந்த கதை நாளைக்கு சொல்ல போகிறோம். அது வந்து பேடக தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நாளைக்கு அந்த கதை தான் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு, ஏன்னா 10 மணிக்கு நம்ம அதனால் இப்போ எல்லாத்தையும் ஒரே நாளில் சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இப்போ ஒரு கதை, இப்போ வந்து நாம் இன்றைக்கி என்ன பார்த்தோங்கிறத மட்டும் சம்மரைஸ் பண்ணி நான் முடிச்சிடலாம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கருவி. என்ன கருவி? நம்மக்கிட்ட இருக்கிற கருவி ரெண்டே ரெண்டு. என்ன? அகம்புறமா? அகம்புறங்கிறது நம்ம பார்க்குற பார்வைமா. நமக்கு இருக்கிறது உடம்பு மனசு அப்படின்ற ரெண்டே ரெண்டு கருவி இருக்குது. உடல் வந்து கண்ணுக்கு தெரியும், மனசு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, ரைட். உடல் வந்து ரெண்டு வகையில் இயங்குது செயல்படுதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து உடல் அக உறுப்புகளின் இயக்கமான இருதயம், நுரையீரல், உள்ளே இருக்கிற எத்தனை உறுப்பும் எடுத்துக்கங்க. இது எதுவும் நம்ம கட்டுப்பாடில் கிடையாது, அது சுதந்திரமாக தன்னிச்சையாக இயங்கக்கூடிய இயக்கம். ஓகேவா? அது பிறந்ததுலேருந்து லாஸ்ட்டு டெத்து வரலும் அது பாட்டுக்கு கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக இயங்குகிற இயக்கம். இன்னொன்று நாமளாக செய்கிற இயக்கம், காத்தால் தூங்கி விழிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அறிவை பயன்படுத்தி செய்கிற இயக்கங்கிறது நாமளாக செய்கிற இயக்கம். இது உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் இதே மாதிரி ரெண்டு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னோம். உங்களுடைய முயற்சியே இல்லாமல் உங்களுக்கு தெரிகிறதுக்கு பேர் என்ன? தாட்ஸ். உங்களுடைய எஃபோர்ட்டு முயற்சியே இல்லாமல் உங்களுக்கு தெரிகிறதுக்கு பேரெலாம் என்ன? தாட். அது பயமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பொறுப்பாக என்னவா எக்ஸோ இசட் எது வேணால் இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி நமக்கு பேச்சே இல்லை. அதுக்கு மேலே அதை வச்சு டெவலப் பண்ணுறதுங்கிறது திங்கிங். அது நம்மளாக செய்கிறது. எப்படி இப்போ தூங்கி முடித்து நம்மளாக வேலை செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்ததை கையில் எடுத்து நம்மளாக செய்கிறதுக்கு பேர் திங்கிங். புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு அதை சொல்லிட்டோம். அது மாதிரி இப்போ எந்த இயக்கத்தில் நமக்கு வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை? உடல் இயக்கத்துலேயுமே உள்ள ஹார்ட்டுக்குள்ளே நமக்கு வேலை இல்லை. தூங்குறப்போ உள்ளே போய் நம்ம எந்த வேலையும் செய்கிறது இல்லை. அதெல்லாம் அதுவாக நடக்குது. நம்மளாக பல் விளக்குறது, நம்மளாக குளிக்கிறது, நம்மளாக ஆஃபீஸ் போ, இந்த வேலையில் தான் நமக்கு வேலையே இருக்குது. அது மாதிரி மனசில் தானாக வர்ற எண்ணம், உணர்வு, பயம், கோபம், இதில் எதுலேயுமே நமக்கு வேலையே இல்லை. வந்ததை எடுத்து நம்மளாக செயல்படுத்துகிறோம் இல்லை, அங்கே தான் நமக்கு வேலை இருக்குது. வெளியில் நமக்கு செயலுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவை எதுவும் இல்லைன்னா விட்டுறலாம். நாய் கண்டுபிடிச்சிச்சு இல்லை, நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு? நாய் வந்து முதல்ல உள்ளே போச்சு. நாய்க்கு அறிவு கம்மியாக அதிகமாக ஏகப்பட்டது நம்ம மாதிரி அப்படின்னு வச்சுக்குவோம். அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிச்சு? முதல்ல அது ஏதோ நினச்சிச்சு, தன்னுடைய எண்ண உணர்வுகளையோ உணர்வுகளையோ என்ன நினச்சிச்சு, வேற ஒன்றுன்னு நினச்சிக்கிச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சிச்சு என்னுடைய பிரதிபலிப்பு தான் இதுன்னு தெரிஞ்சிக்கிச்சு. தெரிஞ்சுக்கிட்டு வாட்டி என்ன பண்ணுச்சு? அதுக்கு முன்னே அதுக்கு தெரியாதனால கத்தி சண்டை போட்டு ரத்தம் வந்து மயங்கி விழுந்துச்சு. தெரிஞ்ச வாட்டி என்ன பண்ணுச்சு? கத்தி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சிட்டு செட் டவுன் ஆகிடுச்சு. கதவு எங்கே திறப்பாங்க அங்கே போய் உட்காந்துக்கலாம், உட்காந்துருச்சு. கதை புரிஞ்சதில்ல? மணியும் இப்போ 10 ஆகிடுச்சு. நாம் அதுக்கு மேலே, ஏன்னா 10க்கு மேலேனா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், இப்போ நைட்டு போய் நீங்களே நாயாக மாறி கண்ணாடி மாளிகையும் நீங்களே உருவாக்கி சண்டை போட்டு தொண்டை கிழிஞ்சி ரத்தம் வந்து திரும்ப கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒருக்க இந்த கதையை நல்ல விஷுவலாக நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன பண்ணி பார்க்கணும். பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பார்த்துட்டு எதுக்காக பார்க்க சொல்கிறோம்? ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? உடல் இயக்கம்ங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும், எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை, இதெல்லாம் புரியுதா புரியலைங்களா? மணி இப்போ 10 ஆகிடுச்சு. நாம் இதோடு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கலாம்.
நாளைக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா இதையே இன்னும் வெவ்வேறு கோணத்தில் எக்ஸ்பிரிமெண்ட்டே பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருமே என்ன பண்ண போகிறோம், நான் சொல்கிறத நம்பாதப்பா, நீயே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி முடிவுவான்னு நாளைக்கு கூப்பிட்டு வர போகிறேன். இப்போ நான் சொன்னால் நம்புவீங்களா, நீங்களே உங்களுக்குள்ளே செஞ்சு பார்த்தா நம்புவீங்களா? சொல்கிறபோது நம்புறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நீங்களே கையில் எடுத்து நீங்களே ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் நம்பாமல் இருப்பீங்களா? யாருமே அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு அங்கே வரல. நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லி முடிவு, நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை நாளைக்கு நம்ம செஞ்சு பார்த்துடலாமா? ஓகே. இதில் வந்து இந்த நினைவும் சிந்தனையும்னு ஒரு புக்கு இருக்கும், தாட் அண்ட் திங்கிங். சிந்தனையும் சிந்திப்புன்னு ஒரு புக்கு இருக்கும், அதை எல்லோரும் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இன்றைக்கி முத நாள் நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த ஸ்டோரியை மட்டும் கூட நீங்கள் பொறுமையாக, ஜெயமணி சொன்னது, நான் சொன்னது எல்லாத்தையும், ஐயா சொன்னது எல்லாத்தையும் திரும்ப இருக்கா உங்களுக்குள்ள சுழலை விடுங்க. நண்பர்கள்ட்டெலாம் கூட எதை பற்றி நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்கிறதெல்லாம் ஒரு லைட்டாக கேட்டுக்குங்க. இவங்க சொல்கிறது ஏற்புடையதாக இருக்குதா, இவங்க சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த எது சம்பந்தமா, இந்த அகம்புறம் புரிதல் ஞானம் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கதையை கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்படி இந்த பார்ட்டு இதில் ஒரு டவுட் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கேட்டிங்கன்னா அது என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக அந்த விஷயத்தை கிளாரியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஆமாம், மேகசின் இருக்குது, எடுத்து படிங்க. நாளைக்கு இன்றைக்கெல்லாம் வாக்கிங் போயிட்டு வந்தீங்களா? சரி, நாளைக்கு காத்தால் ஒரு 6:30 வாக்கிங் போகலாம். குளிச்சுட்டு, அதை குளிக்க வேண்டாம், காத்தால் எழுந்துச்சு இங்கே காஃபி டீ பிஸ்கட் ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு நம்ம வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம ஒரு 9:30 கிளாஸ் தொடங்கலாம், 10 மணிக்கு. சரியா? அதனால் இப்போ எல்லாம் நீங்கள் எல்லாம் ட்ராவலில் வெவ்வேறு பகுதியிலேருந்து எல்லாம் வந்திருப்பீங்க, போய் இப்போ என்ன பண்ணுங்கள், தளர்வாக படுத்து ரெஸ்ட் எடுங்க. எல்லாருக்கும் ரூம்ஸ் எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கா, எப்படி இருக்கா? ஏதாவது இது என்னென்னா, இது வந்து மற்ற ஆன்மீக அமைப்பு மாதிரிலாம் கிடையாது. நாம்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் யார், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அங்கே கிச்சனில் உங்களுக்கு என்ன வேணாலும், சுடுதண்ணி வேணால் சுடுதண்ணி வேணும்னு கேளுங்கள், பால் வேணால் பால் வேணும்னு கேளுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்களோ அந்த மாதிரி அங்கே போய் எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது வந்து ஆன்மீக அமைப்பில் ஒரு ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வீட்டில் தங்குற மாதிரி, இது நமக்கு எல்லாத்துக்குமான வீடு. இதில் தங்கிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணிக்கங்க, செஞ்சுக்கிங்க. எந்த ஹெல்ப் வேணாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் எது செய்யணும் செஞ்சு கொடுத்துறோம். சரியா? ரைட், குட் நைட், நல்லா தூங்குங்க. நாளைக்கு அத்தால் நம்ம மீதி கொண்டு பேசுவோம். சரியா?